ஹலோ மக்களே, தொடர்ந்து புதுமைகளை செய்யற பார்த்திபன் அடுத்ததா சிங்கிள் ஷாட்ல மொத்த படத்தையும் இயக்கி முடிச்சிருக்காருங்க. விரைவில் வெளியாக இருக்க அந்த திரைப்படம் தான் இரவின் நிழல். தமிழ் சினிமால புதிய பாதையில இருந்து இரவின் நிழல் வர தன்னுடைய படைப்புகளை வித்தியாசமா கொடுத்தவர் பார்த்திபன். அவரை பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம். கதாநாயகன், தயாரிப்பாளர், கவிஞர், வசனகர்த்தான பல்வேறு அவதாரங்களை எடுத்து இன்னைக்கு தனக்குன்னு ஒரு பாதைய தமிழ் சினிமாவில போட்டுட்டு இருக்க பார்த்திபனோட இயக்கத்துல வந்த முதல் திரைப்படம் தான் புதிய பாதை. அந்த படத்துக்கு கிடைச்ச வரவேற்பும் அந்த ஆண்டுக்கான சிறந்த தமிழ் படத்துக்கான தேசிய விருதும் தமிழ் சினிமாவில பார்த்திபனை கவனிக்கத்தக்க இயக்குனரா ஆக்குச்சு. பொண்டாட்டி தேவை என்னும் வித்தியாசமான தலைப்புல அடுத்த படைப்பு கொடுத்த பார்த்திபன் தொடர்ந்து சுகமான சுமைகள், தையல்காரன், உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், தாலாட்டு பாடவா, உள்ளே வெளியே, சரிகம பதனி, உள்ளுக்குட்டிக்காரன் போன்ற படைப்புகளால பார்த்திபன் அப்படின்னு சொன்னாலே புதுமைக்காரன் அப்படின்னு சொல்ல வச்சாரு. அது வரைக்கும் கமர்ஷியல் ரீதியா இயக்கி நடிச்சிட்டு இருந்த பார்த்திபன் அடுத்ததா தேசிய விருது வாங்கும் அளவுல தன்னுடைய அடுத்த படைப்பான ஹவுஸ்ஃபுல் படத்தை கொடுத்திருந்தாரு. அந்த புறம் பாரதி கண்ணம்மா, நீ வருவாயன, காக்கை சிறகினிலே என பார்த்திபன் நடிச்ச எல்லா திரைப்படங்களும் வெற்றி பெற்றதோட இயக்குனர் சேரன் இயக்கத்துல வந்த வெற்றி கொடி கட்டு திரைப்படம் வெற்றி கொடியை கட்ட பார்த்திபனுடைய நடிப்பும் ஒரு முக்கிய காரணமா அமைஞ்சது. பார்த்திபனோட பக்குவப்பட்ட நடிப்பிற்கு அவரை தேடி நல்ல கதாபாத்திரங்கள் வர ஆரம்பிச்சது. அதுல ஒன்றுதான் அழகி. மயிலிறக கைகள்ல வருடுறது போல ரொம்பவே மென்மையான இந்த திரைப்படத்தோட கதை ஒட்டுமொத்த தமிழ் திரை ரசிகர்களையும் கவர்ந்துச்சு. A Film Without Story அப்படின்னு குறிப்பிட்டு வெளிவந்த திரைப்படம் தான் கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் மற்றும் கோடிட்ட இடங்களை நிரப்புக ஆகிய படங்கள் மூலமா தன்னோட அக்மார்க் முத்திரைய பதிச்சு தமிழ் சினிமாவில கலை கிறுக்கனா உயர்ந்தாரு பார்த்திபன். அடுத்ததா அவர் இயக்கத்துல அவர் மட்டுமே நடிச்சு வெளிவந்த ஒத்து செருப்பு திரைப்படத்துல ஒரே கதாபாத்திரம், ஒரே நடிகர் அப்படின்னு தன்னோட கைவந்த கலையை சாத்தியப்படுத்தி தமிழ் சினிமாவுக்கும் பெருமை சேர்த்தாரு இந்த புதிய பாதை பார்த்திபன். தொடர்ந்து புதுமைகளை செஞ்சுட்டு வர பார்த்திபன் அடுத்ததா சிங்கிள் ஷாட்ல மொத்த திரைப்படத்தையும் இயக்கி முடிச்சு அந்த திரைப்படம் இப்ப வெளியாகவும் இருக்கு, இரவின் நிழல். இந்த இரவின் நிழல் திரைப்படத்திற்கு ஏஆர் ரஹ்மான் இசையமைச்சிருக்காரு. இந்த திரைப்படத்தை பார்த்த ஏஆர் ரஹ்மான், இது சிங்கிள் ஷாட்ல வந்த முதல் படம் மட்டும் இல்லங்க, முதன்மையான படமாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி இரவின் நிழலுக்கு இப்பவே வெளிச்சம் பாய்ச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். லைட்ஸ் ஆன் மீடியா சார்பா பார்த்திபன் சாருக்கு இரவின் நிழல் திரைப்படம் வெற்றி பெற மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இதே மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான சினிமா விஷயங்களை தெரிஞ்சுக்க லைட்ஸ் ஆன் மீடியாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.